அடுத்து இருப்பது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி, எல்லாரும் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் பாடுகின்ற அந்த திருப்பள்ளி எழுச்சி என்று பார்க்கிறோம். திருப்பள்ளி எழுச்சி தூக்கத்தில் இருக்கின்ற அரசனை போய் எழுப்புவார்களாம். எழுப்புவதற்கு ஒரு பாடல் பாடுவார், அது மென்மையான பாடலாக இருக்குமா. அந்த பாடலை சொல்லுகிற பொழுது சுத்தாங்கமாக பாட வேண்டும் என்றெல்லாம் இருக்கும். அதாவது தாளம் இல்லாமல் பாட வேண்டும். வெறும் பாட்டு தான் இருக்கும், வெறும் பாடலை தாளமில்லாமல். அந்த காலத்தில் மன்னர்களை எழுப்புவதற்கு சூதர் மாகதர் என்று இரண்டு பேர் சொல்வாங்க, சூதர் மாகதர் என்று. அந்த சூதர் என்பவர்கள் நின்று பாடுவார்கள், மாகதர் என்பவர்கள் உட்கார்ந்து கொண்டு பாடுவார்கள். அரசனுடைய புகழை சொல்லுகிற பொழுது சூதர் மாகதர்னு சொல்வாங்க, நின்று பாடி எழுப்புகின்றவர்கள் சூதர்கள், அவங்கதான் பள்ளி அடிச்சு பாடுவாங்க. அரசனுடைய பள்ளி அறைக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டு, வாயில் நின்று கொண்டு சூதர்கள் பாடுவார்கள், நின்று பாடுவார்கள், மென்மையா பாடுவாங்க. நான் உன்ன சொன்னது போல தாளம் இல்லாமல் பாடுவார்கள். தாளம் இல்லாமல் பாடுகிற பொழுது அதற்கு ஒரு ராகம் சொல்லுகிறார்கள், புறநீர்மை பண், புறநீர்மை என்று அதுக்கு பெயர், நல்ல தமிழ் பெயர் புறநீர்மை. அந்த புறநீர்மை என்பதுதான் பூபாலம் என்று வருகிறது. பூபாலம் இன்றைக்கு பூபாலத்து பாட்டு காலையில பாடுவாங்க, வைகறை போதுல அந்த பூபாலத்தை பாடி பெருமானை எழுப்புவதாக சொல்றது. அரசனை எழுப்புவது போல பெருமானை எழுப்புகிறார் இங்கே பார்க்கிறோம். அப்போ காலையில் பாடுகிற அந்த பூபால ராகம் புறநீர்மை பண், அதை தாளம் இல்லாமல் பாடணும், பாடி எழுப்புது. அரசனுக்கு சரி இறைவனுக்கு சரியா என்று ஒரு கேள்வி கேட்பாங்க எல்லாரும். அவருக்கு பள்ளி எழுச்சி பண்ணி அவர்கள் தூக்கிட்டாப்பா இருக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நாம் என்ன பதில் சொல்றோம், அவர் தூங்கவில்லை என்று நமக்கும் தெரியும். அவர் தூங்கினா அப்புறம் என்ன ஆகல, அவர் தூங்கல, நள்ளிரவில் நட்டம் பயின்றாடு நாதன் வேற சொல்றோம் அவரை. அதனால இதெல்லாம் ஒரு உபச்சாரம் என்று சொல்றோம். அவனுக்கு நீராட்டு விக்ரம் தினந்தோறும் அபிஷேகம் பண்றோம் இல்லையா, அபிஷேகம் பண்றனா அவர் குடிக்காம இருக்கிறார், அவரு அலங்காரம் செய்கிறோம், நாள்தோறும் அவருக்கு பசிப்பது போல நைவேத்தியம் பண்றோம், பள்ளி அறையிலும் கொண்டு போய் படுக்க வைக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் நாம் செய்கிற உபச்சாரங்கள் தான். அவன் நீராடுவது போலவும் நாம் நீராட்டுவது போலவும், அவன் எது உண்ணாமல் இருக்கிறார் நாம் உண்பிப்பது போலவும், இப்படி உபச்சாரமாக சொல்வதையெல்லாம் நாம் கொள்ளணும், அப்படியே பொருளாக கொள்ளக்கூடாது. அன்பினாலே செய்தால் பெருமான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறான் என்பது ஒரு கொள்கை நமக்கு. அன்பினாலே செய்தால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறான் என்ற பொழுது கண்ணப்பருடைய நைவேத்தியத்தையும் ஏற்றுக்கிட்டான். இங்க மதுரை பிட்டுக்கு வந்து மண் சுமந்தார் இல்லையா, அப்ப பிட்டு கொடுத்தால் அதை சாப்பிட்டான். யாரோ ஒரு கேள்வியா கேட்கிறாங்கன்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, மதுரையிலே வந்து வந்தி ஆளாக வந்து பிட்டுக்கு மண் சுமந்து பிட்டை உண்டாரே அவர் சாப்பிட்டாராங்க, இங்க வந்து அவர் சாப்பிட்றாருன்னா என்ன அர்த்தம், அது அசுத்தமாய் அல்லவா இந்த உலகம், இங்க வந்து அவர் சாப்பிடுகிறான்னு சொல்லியிருக்காங்களே புராணங்கள்ல என்று கேட்டாங்களாம் கேள்வி.
அதுதான் நாம சொல்றது, புராணம் என்றாலே உட்பொருளை பார்க்கணும்ன்றது. உட்பொருளுக்காகத்தான் அந்த புராணமாக சொல்றாங்க அதெல்லாம். ஒரு வந்தியினுடைய வீட்டிலே போய் பிட்டு சாப்பிடுகிறான்னா என்ன அர்த்தம்? வந்தியினுடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறான் அர்த்தம். அதான் அடிப்படை. முதல்ல அன்பை ஏற்றுக்கொள்கிறான், நாம் எது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அன்பை ஏற்றுக்கிறார். ராமாயணத்துல ராமனுக்கு வேடன் குகன் மீனும் தேனும் கொண்டு வந்தான். வால்மீகி ராமாயணத்துல எப்படி இருக்குது, அவர் சாப்பிட்டாருன்னு இருக்குது. வால்மீகியில குகன் கொண்டு வந்த மீனையும் தேனையும் சாப்பிட்டார் அப்படின்னு வருது. ஏன்னா அங்க அது பெரிய தவறு கிடையாது. தமிழ்நாட்டில் ராமன் மீன் சாப்பிட்டான்னு சொன்னா அது சொல்லவே முடியாது. அதனால கம்பர் என்ன பண்ணார், அவன் கொண்டு வந்து வச்சுட்டான் நிறைய தேனையும் மீனையும் கொண்டு வந்திருக்கையா நீங்க சாப்பிடுங்கன்றான். அதை தமிழ்லயே வருது ராமாயணத்துல. கம்பராமாயணத்திலும் உடன் மீனையும் தேனையும் கொண்டு வரான், அறுத்திய மீனும் தேனும் கொண்டு வந்தேன்றான். இப்ப ராமர் என்ன சொல்றாரு அதுக்கு பதில், ரொம்ப அன்பினாலே கொண்டாந்துருக்கப்பா, அன்பினாலே கொண்டாந்திருப்பதே நான் சாப்பிட்டதாக வைத்துக் கொள் என்று, சாப்பிட்டது அது போல வைத்துக் கொள் என்று அதை ஏற்றுக்கிறேன். நான் சாப்பிட்டது போல அல்ல, உன்னை ஏற்றுக்கொண்டாலே சாப்பிட்டது போல அல்லவா என்று நயமாக சொல்றான்னு வருது கம்பர். அப்படி பாடுறார், அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதரக் கொணர்ந்த என்றால் அமிழ்தனும் சீர்த்த அன்றேன்னா. உள்ளத்திலே அன்பிருந்து கொண்டு நீ எதை கொடுத்தாலும் அது அமிர்தத்தை விட உயர்ந்தது. அரியதாம் உவப்ப, தாம் உவப்ப, அரிய பெரிய அது அரியது. உள்ளம் உவந்து கொடுப்பது என்பது அரியது, எந்த பொருளா இருந்தாலும் அரியதுன்னு. நீ கொடுப்பது சாதாரண வாழைப்பழமா கூட இருக்கும், அன்பினாலே கொடுத்தால் அது அரிய பொருள். அரிய தாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதரக் கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்த அன்றே சொல்லிட்டு, பரிவினில் தழிய எண்ணில் பவித்திரம், பவித்திரம் என்றால் தூய்மைன்னு அர்த்தம். அது குற்றம் இல்லை, அன்பினாலே கொடுக்கிற பொழுது குற்றம் இல்லை. கண்ணப்பர் செய்ததெல்லாம் அன்பு. எனவே பரிவினில் தழிய எண்ணில் பவித்திரம் எம்மனோருக்கும் உரியது, எங்களை மாதிரி இருக்கிறவங்க அது உரியதுதான். இனிது நாம் உண்டனமன்றோ என்றான், அது சாப்பிட்டவாறு வைத்துக் கொள்ளுப்பா என்பது போல இனிது நாம் உண்டனமன்றோ என்று சொல்வதாக ராமன் சொல்வதாக வருது. அதனால இதெல்லாம் உபச்சாரத்திற்கு சொல்லுகிற பொழுது பெருமான் சாப்பிடுவது போல அவன் நமக்கு காட்டுவான். கண்ணப்பருக்கு நாள்தோறும் அவர் சாப்பிடுவது போல இருந்ததால்தான் தினந்தோறும் போய் அங்கு காட்டில் வேட்டையாடி கொண்டு வருகிறார். முதல் நாள் கொண்டு வருகின்ற ஊனையை அவர் சாப்பிடலன்னு வச்சுங்க, இவர் ஊர் சாப்பிட மாட்டாரோ என்று வருந்துவான். ஆனால் அவர் என்ன பண்ணார், சாப்பிட்டது போல காட்டுகிறார். அவனுக்கு அப்படி தெரிகிறது, கண்ணப்பருக்கு அப்படி தெரிகிறது சாப்பிட்டது போல. அதுபோல இங்க அப்படி வைத்துக் கொள்ளும், பெருமானுக்கு உபச்சாரமாக சொல்லி நாம் எழுப்புவது போல எழுப்புகிறோம். வைஷ்ணவத்திலையும் திருப்பள்ளி எழுச்சி உண்டு. ஏன்னா அவர் வந்து பெருமாள் படுத்துட்டே இருக்கிறார், அறிதுவில் இருக்கிறார், எனவே அந்த பள்ளி அழிச்சு பொருந்தும் அவங்களுக்கு. ஆனா நம்முடைய பெருமான் படுத்திருப்பதா எங்கும் கிடையாது, படுத்த கோலம் கிடையாது. ஏதோ இந்த பக்கத்துல ஒரு படுத்த கோலம் இங்க இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது அது போய் எல்லாரும் போய் பார்க்கிறாங்க பெருமான் படுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு. அது அந்த மாதிரி நம்ம சொல்றது இல்லை, இருந்தாலும் அது உபச்சாரமாக சொல்லப்படுகிறதுன்னு வைத்துக் கொள்ளணும். பள்ளி அழிச்சு அதை தொல்காப்பியத்துல சூதர் ஏத்திய துயில் எடை, சூதர் ஏத்திய துயில் எடை நிலை என்று வருது. தொல்காப்பியத்திலே இந்த குறிப்பெல்லாம் வரும், பள்ளி எழுச்சி பற்றிய குறிப்பெல்லாம். அது அரசனுக்கு சொல்றது, அங்கே அரசனுக்கு சொன்னா அப்படி தெய்வத்துக்கு பின்னால மாற்றிக்கிடுவாங்க. சூதர் ஏத்திய துயில் எடை நிலை, துயில் எடை, துயில் எடை துயில் எழுப்புதல், தூக்கத்திற்கு எழுப்புதல் என்று. அதனால ஆகமங்களில் சொல்லப்படுகின்ற அந்த விதிகள் எல்லாம் உபச்சாரத்திற்குத்தான், எல்லாம் அன்பினாலே செய்யணும். இப்போ அர்ச்சிக்கிறோம் என்றால் நமக்கு பூ முக்கியம், பூ முக்கியம் என்றால் அந்த பூவை எடுத்து போறதுக்கு மந்திரம் முக்கியம்,
மந்திரஞ்சொல்லி தான் போடணும். மந்திரஞ்சொல்லி போடுகிற பொழுது ஆன்மாக்கள் நமக்கெல்லாம் அன்பு இருக்கணும், அன்பு முக்கியம். அப்பதான் அது போகும். வெறும் பூவை எந்திரத்தனமாக போடுவதல்ல, அந்த பூவை மந்திரம் சொல்லி மனசிலே அன்போடு அதை போடும். இதுதான் நமக்கு தேவை. பூசையிலே இதான் முறை. நீ எதை எதை போட்டாலும் சரி, எதை அபிஷேகம் சொன்ன செய்தாலும் சரி, நைவேத்தியம் வைத்தாலும் மந்திரமும் அன்பும் மிக முக்கியம் என்று சொல்றார். அதனால இங்கே பள்ளி எழுச்சியில அப்படி இறைவனை எழுப்ப போறார். இத முன்னோர்கள் திரோதான சுத்தின்னு சொல்லியிருக்காங்க. உங்க புத்தகத்தில் இது இருக்கலாம், திரோதான சுத்தின்னு. தூக்கம் என்பது மறைப்பு, விழிப்பு என்பதுதான் சுத்தம். நாம் விழிக்கிறோம், தூங்குறோம், ரெண்டும் நமக்கு இருக்குது. விழிப்பு நிலைக்கு நாம் இப்ப வந்துட்டோம்னு சொன்னா இது சுத்த நிலை, நனவு நிலை எல்லாம் நமக்கு தெரிகிறது. தூக்கி தூங்கி விட்டால் ஒன்றும் தெரியல, நாம் எங்கே இருக்கிறன்னு கூட தெரியல, அவ்வளவு மறைப்பு. அப்போ கேவலம், சகலம், சுத்தம் என்று மூன்று நிலை. மூன்று நிலையில கேவல நிலை என்பது நமக்கு தூக்கம் வைத்துக்கணும், சகலம் என்பது விழிப்பு நிலை என்று வைத்துக்கணும், சுத்தம் என்பது தூக்கம் விழிப்பு எதுவும் இல்லாத ஒரு நிலை அங்க. எனவே மறைப்பு என்பது நீங்குகிறது, திரோதானம் என்ற மறைப்பு நீங்குவதனாலே இது திரோதான சுத்தி. துயில் இருந்து தூக்கத்திலிருந்து ஒரு ஆன்மா எழுந்திருக்கிறது என்றால் அது எல்லாவற்றையும் உணர்கின்றது. மறைந்திருக்கிற பொருள்கள், மறைப்பா இருக்கிற எல்லா பொருள்களும் தெரிகிறது. தெரிவதாலே அது திரோதானம் மறைகிறது. எனவே இதை திரோதான சுத்தி என்று எழுதியிருக்கிறாங்க. திரோதானம் என்றால் மறைப்பு என்று அர்த்தம், சுத்தி என்றால் அதில் நீங்குதல் அர்த்தம். மறைப்பிருந்து நீங்குதல், சுத்தி என்றால் நீ சுத்தப்படுத்துன்னு அர்த்தம் கிடையாது, மறைப்பிருந்து நீங்குதல். எனவே அது திரோதான சுத்தி. சரி, இந்த முதல் பாடல் பார்க்கலாம். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கடற்கு இணை துணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள்மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறைவரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொழிவுடையாய் இணைவுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பார். பெருமானே, பள்ளி எழ வேண்டுமல்லவா நீங்கள் என்று ஏற்றுயர் கொடி உங்களுக்கு ஏற்றுக்கொடி, என்னை ஆண்டவர் நீ, என்னை உடையாய், என்னை ஆண்டு கொண்டிருக்கிறாய், என்னை உடையவனாக உடைமை பொருளாக வைத்திருக்கிறாய், நீ என்னை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழ வேண்டும். அப்படி எழ வேண்டும் என்று பாடுவதற்கு முன்னால் முதல்ல என்ன சொல்றார், எடுத்த உடனே போற்றின்றார். பெருமானே போற்றின்னார். பெரியவர்களை போய் நாம் சந்திக்கிற பொழுது முதல்ல வணக்கம் சொல்லித்தானே ஆரம்பிக்கிறோம். அதுபோல் முதல்ல நாம் வாழ்த்து வணக்கம் சொல்லணும் பெருமானுக்கு. அந்த காலத்து மரபுப்படி அரசர்களை போய் பார்க்கின்ற அடிய குடிமக்கள் முதல்ல வாழ்த்த வேண்டும். அரசரை வாழ்த்தி விட்டுத்தான் தான் வந்ததை சொல்லணும். அடிப்படையாக இந்த நீளமா பலது வாழ்த்துவாங்க, குறைவாக வாழ்த்தலாம். அப்படி வாழ்த்திய பின்னால்தான் நாம் வரம் கேட்க வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும். அதனால் மாணிக்க வாசகம் எடுத்த உடனே போற்றி அப்படின்னா, போற்றி. போற்றி என்பது மிக முக்கியமான ஒரு சொல். பெருமானை போற்றி செய்தல் என்றால் அவருடைய புகழையெல்லாம் எடுத்து பேசுதல். போற்றி என்றால் அவன் முன்னே இருக்கிறார், எங்கேயோ இல்லை, நம் முன்னாலே இருக்கிறான், நாம் அவனை பார்த்து போற்றி என்று சொல்லுகிறோம். சப்தகோடி மந்திரங்கள்ல 7 கோடியாக சொல்கிற மந்திரங்கள்ல போற்றி என்பது சிறந்த ஒரு சொல். போற்றி என்பது சிறந்த சொல்.
நமக என்பதற்கு இணையாக போற்றி என்று சொல்லுகிறார்கள். நமக என்ற சொல்லை காட்டிலும் போற்றி என்ற சொல் சிறந்தது என்கிறார்கள். மொழி அமைப்பில் வடமொழியில் இருக்கிற நமக என்பதற்கு உள்ள அர்த்தத்துக்கும் தமிழில் இருக்கிற போற்றி என்பதற்கும் அந்த அர்த்தத்திற்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. நமக என்று சொன்னால் என்னுடைய மமகாரம், எனது என்பது நீங்க வேண்டும், அதுதான் நாம. நா என்றால் நீக்கம், அது எதிர்மறை சொல். மா என்றால் மமகாரம், எனது என்கின்ற. யான் என்றால் அது அகங்காரம், எனது என்றால் அது மமகாரம். வடமொழியில் அந்த மமகாரம் நீங்க வேண்டும் என்றுதான் நமகன்றாங்க. நாம் அப்படி இல்லை, அதெல்லாம் எப்போ தீர்ந்து போச்சு. பெருமானை எண்ணிய உடனே அதெல்லாம் அகங்காரம்லாம் எங்கேயோ ஓடி போச்சு. முதல்ல மமகாரம் நீங்கணும், அப்புறம்தான் அகங்காரம் நீங்கும். நமக்கு மமகாரமும் எப்போ நீங்கி போச்சு, அகங்காரம் எப்போ நீங்கி போச்சு. எனவே நாம் போற்றி என்று சொல்வதற்கு தகுதியாகிறோம். பெருமான் முன்னே எழுந்தருளியிருக்கிறான், அவனை நேரடியாக பார்த்து நாம் போற்றி என்று சொல்றோம். எனவே போற்றி என்பது முன்னிலை சொல், நமக என்பது படற்கை சொல். படற்கை சொல்லை காட்டிலும் முன்னிலை சொல் சிறந்தது. ஏன்னா நேராக பேசுறோம் இல்லையா, யார் மூலமாக செய்தி சொல்லி அனுப்புவதை விட நாமே சென்று பேசி அந்த செய்தி சொல்றோம்னா அப்ப நேரடியாக நல்லா பேசலாம், அந்த உறவு வளரும், சொல்வதை தெளிவாக நம்ம சொல்லலாம். இதெல்லாம் முன்னிலைக்கு உள்ள ஒரு சிறப்பு. அதனால போற்றி என்பது முன்னிலை சொல். போற்றி என்று சொல்லிவிட்டு பெருமாளிடத்திலே நாமே கேட்கலாம், என்ன வேண்டும் என்று கேட்கலாம், வரம் கேட்கலாம். அதனால இந்த போற்றி என்று சொல்லி உயர்ந்த சொல்லாக சொல்லி என்ன செய்கிறார் மாணிக்க வாசகர், என் வாழ் முதல்னர். நான் வாழ்வதற்கு முதல், இன்றைக்கு முதல் என்றால் கேபிட்டல்னு சொல்றோம், வைப்பு. என்ன முதல் வைத்திருக்கிறாய், ஒரு பிசினஸ் பண்ற அதுக்கு என்ன முதல் வைத்திருக்கிறாய் என்று கேட்கும். அதுபோல இங்க என்னுடைய வாழ்க்கைக்கு எது முதல், எது கேபிட்டல் என்றால் நீதான். என் வாழ் முதலேன்ட்டார். வாழ்வதற்கு முதல் தருகின்றவன் கூட சொல்லலை, வாழ்வதற்கு நீயே முதலாக இருக்கிறாய். அந்த முதல் என்பதெல்லாம் முதலி என்று வருது. சின்னனார் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் குடுமித்தேவரை பார்த்து மயங்கி கிடக்கிறார் பெருமானிடத்தில், ஈடுபட்டு கிடக்கிறார் கண்ணப்பர். கூட வந்த நாணனும் காரனும் கூப்பிடுறாங்க. கூப்பிடுற பொழுது அவர் அதை பற்றி கேட்கவே இல்லை, அவர் எங்கேயோ இருக்கிறார், பெருமானை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அப்ப என்னப்பா நீ எம்பெரும் முதலி அல்லவோ, நீ எம்பெரும் முதலி என்றார், நீ அல்லவா அரசன், நீ அல்லவா எங்களை காப்பாற்ற வேண்டும், நீ இங்க உட்கார்ந்துருக்கியே என்று எம்பெரும் முதலி அல்லவோன்னு அந்த வார்த்தையும் சொல்றான். அவருக்கு எந்த வார்த்தையும் கேட்கல கண்ணப்பரு. இருந்தாலும் அந்த வார்த்தையை இளங்கோவடி சேக்கிரார் சொல்றார், எம்பெரும் முதலி அல்லவோ என்று அவர்கள் சொன்னார்கள். அதுபோல இங்க முதல் முதலி யார் என்றால் பெருமான் தான் முதலி. போற்றி என் வாழ் முதலே, முதல் ஆகிய பொருளே என்ன, முதலாக இருக்கின்றாய், முதலாக இருப்பதாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், முதலாக இருக்கிற பொருளாக இருப்பதாலே எந்த பொருளையும் நான் விரும்புவேன், வேற எல்லா பொருளும் எனக்கு அவசியம். நீ எனக்கு கிடைத்து விட்டாய் என்றால் வேறு பொருள் எனக்கு அவசியம் இல்லை என்று போற்றி என் வாழ் முதலாகி என்ற இந்த முதல் என்பதைத்தான் திருவள்ளுவர் அப்படியே அங்க சொல்றார். இறைவன் தான் முதல் என்று சொல்றார். முதல் குரல் நமக்கு தெரியும், அகர முதல எழுத்தெல்லாம், அங்க முதல் வார்த்தை சொல்ற பிறகு அகர முதல எழுத்தெல்லாம். ஆதி பகவன் முதற்றே உலகு, முதற்றே என்ற அங்கேயும் முதல் சொல்ற. அப்போ உலகத்திற்கெல்லாம் முதல் யார், இறைவன், ஆதி பகவன். அவர் சொல்றது எழுத்துக்களுக்கெல்லாம் எது முதல், ஆ அது போல என்று சொல்றார் இல்லையா, அந்த முதல் என்பதைத்தான் இங்க சொல்றார். போற்றி என் வாழ் முதல், திருக்குறளை சொன்னது போல இங்கே அவர் சொல்றார். முதல் என்ற சொல் இருந்தான் முதலி என்ற சொல் வருகிறது, முதல்வன் என்ற சொல் அதுதான் வரும், முதல்வன் என்ற வார்த்தையோ அதுதான். பெருமக்களே, அந்த இடத்துல நான் வகுப்பில் நான் சொல்லியிருக்கிறேன்,
இங்க இருக்கிற மற்ற அன்பர்களுக்கும் சொல்லணும், இந்த முதல் என்ற வார்த்தைக்கு முதல்வன் என்ற ஒரு பொருள் இருக்குது. அவன்தான் முதல்வன் என்ற பொருள் இருக்குது. அந்த பொருளை காட்டிலும் முதல் என்பதற்கு ஆதாரம் என்று சொல்வது சிறந்த பொருள். அது என்னுடைய வாழ்க்கைக்கு நீ ஆதாரமாக இருக்கிறாய், தாரகமாக இருக்கிறாய், அடிப்படையாக இருக்கிறாய் என்பது மிக முக்கியம். அதான் சிறந்த பொருள். கட்டிடம் கட்டுகிற பொழுது அது உயரமாக கட்டுற பொழுது அந்த உயரத்துக்கு தகுந்தாற் போல கீழே அடிமனை அடிக்கால் நம்ம இடறோம் இல்லையா, அடிப்படை. அதுதான் முதல் அடிக்கல் நாட்டி அடிமனை பாரிக்கிறோம் இல்லையா, அதான் முதல். அது அதான் அடிப்படை, அதான் தாங்குகிறது கட்டிடத்தை. அப்போ உயரமாக கட்டடம் கட்டும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் எது? எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அவன்தான். இந்த உலகத்திற்கும் அவன்தான் ஆதாரம். நாம் சொல்ற மாயை என்ற ஒரு சொல், அந்த மாயைக்கு அவன்தான் ஆதாரமாக இருக்கிறார். ஆன்மாக்களுக்கு அவன் ஆதாரமாக இருக்கிறார் என்று முதல் என்ற வார்த்தைக்கு அங்க ஆதாரம் அல்லது அடிப்படை என்பது சிறந்த பொருள். ஏன் முதல்வன் என்ற பொருள் சொல்லலாம், முதல்வன் பொருள் சொல்ற இருக்குது. ஆனால் ஏன் அதை முதல்வன் சொன்னா என்ன ஒரு பிரச்சனை என்றால், முதல்வன் என்றால் தலைவன் அர்த்தம். தலைவன் பெருமான் தலைவன் என்று சொன்னால் அப்ப உடனே என்ன கேள்வி கேட்பாங்க, தொண்டர்கள் யாருன்னு கேட்பாங்க. தலைவன் யாருன்னா தொண்டர்கள் உண்டான்னு கேட்பாங்க. ஆமாம், தொடரெலாம் இருக்கிறோம் நாங்கள்லாம் அவருக்கு தொண்டர்கள், எங்களுக்கெல்லாம் அவர் தலைவன் என்று சொல்லலாம், தப்பில்லை. அது என்ன ஒரே ஒரு தடை வருதுன்னு சொன்னால், நாமெல்லாம் தொண்டர்களாக இருப்பதால் தான் அவன் தலைவனாக இருக்கிறான் என்று சொல்லிடுவாங்க. நாமெல்லாம் தொண்டராக இல்லைன்னு சொன்னால் அவன் எங்கபடி தலைவனாக இருக்க முடியும்? தொண்டில்லா தொண்டர்கள் இல்லாமல் தலைவன் கிடையாது. தலைவன் இல்லாமல் தொண்டர்கள் இருக்கலாம், தலைவன் இல்லாமல் தொண்டர்கள் இருக்கலாம். வாலண்டியர்ஷிப் சொல்கிறோம் இல்லையா, தன்னார்வலர்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் தலைவர்கள் இல்லாமல் தொண்டர்கள் இருக்கலாம், தொண்டு செய்து போகலாம். தொண்டர்கள் இல்லாமல் ஒருத்தர் நான் தலைவன் தலைவன் சொல்லக்கூடாது. அதனால் என்ன ஆயிடுது, பெருமானுக்கு தலைவன் என்ற வார்த்தை வருதுன்னு சொன்னால் நம்மை போல் இருக்கிற தொண்டர்களால் தான் வருகிறது என்பது போல எண்ணி விடுவார்கள். நாம் என்னதை மற்றவர்கள் வாதம் செய்கிற பொழுது அப்படி வாதத்திற்கு அது இடம் கொடுக்கும். அதனால்தான் என்ன சொன்னார், ஈசன் அவன், ஈசன் தான் தலைவன் தான் அவன், எவ்வுயிருக்கும் எல்லா உயிருக்கும் அவன் தலைவன் தான், இயல்பானான் இயல்பாக தலைவன். நாம் யாரும் அவனை தலைவனாக தேர்ந்தெடுக்கல, தலைவனாக அங்கீகரிக்கல, நாம் தொண்டர்களாக இருக்கிறதுனால்தான் அவன் தலைவனாக இருக்கிறான்னு சொல்வதும் தவறு. ஈசன் அவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாழலோ, இயல்பாகவே அவன் தலைவனாக இருக்கிறான், அது ஒரு பதில். அவன் யாரும் தொண்டர்களாலே தலைவனாக நியமிக்கப்படவில்லை, ஆனால் அவன் தொண்டர்களுக்கெல்லாம் அவன் தலைவனாக இருக்கிறான் நம்ம சொல்றோம். இந்த கேள்வி கேட்கிறவங்க தெரியாம கேட்கிறார், நாம சொல்லலாம் தப்பு கிடையாது. தொண்டர்கள் இருந்தால்தான் தலைவன் என்று சொல்றாங்க இல்லையா, அதை நம்ம வேறு வகையா நம்ம அந்த கேள்வியை அணுகணும். அடுத்தவங்க என்ன கேட்பாங்க, தொண்டர்கள் இருந்தால்தான் தலைவன், சரி தலைவன் என்ன செய்கிறான்னு கேட்பாங்க. ஆன்மாக்களுக்கு உதவுகிறான், அருள் புரிகிறான் நம்ம பதில் சொல்லுவோம். இந்த விவாதம் வளர்ந்தா சொல்றேன், இதெல்லாம் விவாதமா வளர்ந்தா, தொண்டர்களுக்கெல்லாம் தலைவன் நம்ம சொன்னா முதல் கேள்வியாவா, அப்ப நாம் தொண்டர்கள் இல்லை என்றால் அவன் தலைவன் இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் என்ன கேள்வி கேட்பாங்க என்றால், ஏன் இருக்கிறான் தலைவன், உங்களுக்கெல்லாம் ஏன் தலைவனாக இருக்கிறான்னா நாம் அது ஒரு பதில் சொல்லுவோம். நம்ம எல்லாம் ஆள்வதற்காக, நமக்கெல்லாம் வீடு பேறு தருவதற்காக, முத்தி தருவதற்காக இருக்கிறான். அப்புறம் அவங்க என்ன கேட்பாங்க தெரியுங்களா, அதோட இருக்க மாட்டாங்க. அப்போ எல்லா தொண்டர்களும் முத்தி அடைந்து விட்டால், எல்லா ஆன்மாக்களும் முத்தி அடைந்து விட்டால், முதல்வனாக இருக்கிற தலைவனுக்கு என்ன வேலை? முத்தி அடைஞ்சிட்டா ஒன்றும் வேலை கிடையாது. அமெரிக்காவில் இப்போ திருப்பி அனுப்ப போகிறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை இல்லாதே திருப்பி அனுப்பிச்சுறது போல தொண்டர்களெல்லாம் முத்தி அடைந்து விட்டால் தலைவனாக இருக்கிற இளைஞனுக்கு வேலை இல்லை அல்லவா என்று கேட்பாங்க. அதெல்லாம் கேள்வி பகுத்தறிவு கேட்குறாங்க.
நாம் அதுக்கு என்ன பதில் சொல்றோம், முதல் பதில் என்ன சொல்றோம் என்றால், அந்த மாதிரி எல்லா ஆன்மாக்களும் முத்தி அடைவது என்பது இப்ப இல்லை, அது அவ்வளவு எளிது அல்ல. எல்லா ஆன்மாக்களும் முத்தி அடைதல் என்பது இருக்குது, ஆனால் அது எளிது அல்ல, தேவையில் அது எந்த காலம் தெரியும். இப்போ நம்ம கூட சொல்றோம், ஊழிக்காலம் வந்தால் இந்த உலகம் அழிஞ்சு போகும்னு சொல்றோம். உலகம் அழியும்னு சொன்னே பயப்படுவாங்க, ஐயோ அழிஞ்சிடுவான்னு. நீங்க கவலைப்படாதீங்க, அது இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருக்குதுன்றோம். இப்போ எத்தனையோ ஆண்டுக்கு அப்புறம் தான் அழிய போற ஒரு திருப்தி நமக்கு, அழிய போகுது தான், ஆனால் அது எப்போ, அது அதை பத்தி கவலை இல்லை என்று சொல்றோம் இல்லையா. அதே போல எல்லா ஆன்மாக்களும் முத்தி அடைகின்ற காலம் என்று ஒன்று உண்டு, அது இப்ப இல்லை, இப்ப அவன் தேவைதான் என்று ஒரு பதில் சொல்லிட்டு, அப்படியே அடைந்தாலும் எல்லா உயிர்களும் முத்தி அடைந்தாலும் இந்த ஒரு உயிர் கூட எஞ்சாமல் எல்லா உயிர்களும் பெருமானுடைய திருவடிக்கு சென்று இன்பத்தை அனுபவித்தாலும் அங்கும் அவன் வேண்டும், அந்த இடத்துல வேண்டும். ஏதோ முத்தி அடைந்தவுடனே விட்டுட்டு போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. முத்தி அடைந்தால் சிவானந்தத்து அழுத்துதல், சிவானந்தம் தரல் என்று ஏன் சொல்றோம், ஆனந்தம் தர வேண்டும். முத்தி நிலையிலே ஆனந்தம், உலகத்தை இன்பத் துன்பத்தை தந்தான், வினை காரணமாக இன்பத் துன்பத்தை தந்தான். வினை நீங்கி அவங்ககிட்ட போற பொழுது சிவானந்தத்தை இடைவிடாமல் தந்து கொண்டிருக்கணும், அந்த உயிர்கள் பெறணும். அப்ப அங்கும் கூட உயிர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றன, பெருமான் அதை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றார். எல்லா உயிர்களும் முத்தி அடைந்தாலும் கூட முத்தி நிலையிலும் பெருமான் தேவை, கடவுள் தேவை. அப்போ கடவுள் வேண்டாம், அவன் தேவையில்லை என்று எந்த காலத்திலையும் நாம் அதை ஒதுக்க முடியாது. அதைத்தான் நாம் பதிலாக நாம் சொல்றோம். எனவே போற்றி என் வாழ் முதல் என்றால், பெருமானே கேவல நிலையிலும் எனக்கு இப்போ என்னுடைய முதலாக நீ இருந்தாய், என்னை தாங்கின. எப்படி தாங்கினாய்? ஆணவத்திலே இருக்கின்ற இந்த உயிர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறதே, இதை சரியான நேரத்தில் பிறக்க வைக்க வேண்டும், பிறவி தந்து அந்த அறியாமை போக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணினாய் அல்லவா? அந்த எண்ணம் தான் ஆதாரம். கேவலனில் இருக்கின்ற பொழுதும் ஆன்மாக்களையே எண்ணிக்கொண்டிருந்தான் பெருமான், அங்கேயும் அது ஆதாரம். பிறப்புக்கு வந்துவிட்டால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணமும் தான் ஆதாரம், அவன் இல்லாமல் ஒரு செயல் நம்மால் செய்ய முடியாது என்று பார்க்கும். எனவே சகல நிலையிலும் அவன் தான் ஆதாரம். சுத்த நிலைக்கு சென்றாலும் நான் இப்போது சொன்னது போல இன்பத்தை தருவதற்கு அவன் தேவை, எனவே அங்கே அவன் ஆதாரமாக இருக்கிறான் என்று கேவலம், சகலம், சுத்தம் இந்த மூன்று நிலைகளும் அவன் ஆதாரமாக இருக்கிறான் என்பதைத்தான் என் வாழ் முதல் உயிருக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கிறது, கேவலத்தில் இடம் இருக்கலாம், சகலத்திலது பிறவிலேயே இருக்கலாம், பிறவி நீங்கி இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவனுடைய துணை தேவை, அவனுடைய அடிப்படை தேவை. எனவே போற்றி அப்படி எல்லா இடத்திலும் எனக்கு அடிப்படையாக ஆதாரமாக இருக்கிறாய் பெருமானே, உன்னை நான் போற்றுகிறேன் என்று போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது. புலரின்னு சொல்றாங்க மலையாளத்தில் கூட, வைகறை பொழுதுக்கு புலரி என்று ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்போ புலர்ந்தது என்றால் சூரியன் என்றும் தெரியல, அவருடைய வெளிச்சம் தெரியல, ஆனால் அதற்கு முன்னாலேயே புலரி காலம், வெள்ளி எழுதல்னு சொல்வாங்க. திருப்பாவையில் ஆண்டாள் பாடுற பொழுது வெள்ளி எழுந்தது வியாழம் உறங்கிட்டு. வெள்ளி எழுந்தது என்றால் காலையில் அதிகாலையில் பார்க்கலாம், ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கத்தில் சூரியன் வருவதற்கு முன்னாலேயே வெள்ளி இருக்கு, வெள்ளி மீன் அங்கே இருக்கு, நல்ல ஒளியோடு இருக்கு. அதான் புலர்ந்ததுன்ற, புலர்ந்து விட்டது புலர்காலை பொழுது. அதனாலே பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு, துணை மலர்கள் கொண்டுன்னார், துணை மலர் கொண்டு பாட்டு இருக்கு. உன்னுடைய பாதங்களுக்கு இணையாக இருக்கின்ற மலர்கள், ஏன்னா பூ போன்ற பாதம் உன்னுடைய பாதம், அந்த பூ போன்ற பாதத்தை நாங்கள் அர்ச்சிக்கணும், அர்ச்சிப்பதற்கு மலர்கள் வேண்டும், அது உன்னுடைய கடல்கள் போலவே மென்மையாக இருக்கின்ற மலர்கள், பூங்கலருக்கு இணை அதுபோல் இருக்கிறது, பெருமானுடைய பாதங்கள் மலர் போல் இருக்கும் அல்லவா, அதுபோல் இருக்கின்ற அந்த மலர்களை நாம் கொண்டு வருகிறோம். மலர் கொண்டு என்றால் மலர்கள் தொகுதியாக, துணை மலர் கொண்டுன்ற
துணை என்றால் அங்க தொகுதியின் அர்த்தம். மலர் கூட்டங்கள், பல வகையான பன்னிற பூக்கள், பல வகையான பூக்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். காலையில் மலர்கின்ற பூக்கள், தாமரை முதலாக இருக்கின்ற அத்தனை பூக்களையும் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம். புலர்ந்தது, நாங்கள் எப்பொழுதோ எழுந்து பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்துட்டோம். உன்னுடைய திருவடிக்கு சூழ்த்தி நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், எனவே எழுந்தருள வேண்டும். புலர்ந்தது, பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி, ஏற்றி என்றால் புகழ்ந்து பாடினர். புகழ்ந்து உடைய புகழ்ச்சியெல்லாம் நாங்கள் பாடுகிறோம். அப்போ பாடுகிற பொழுது, நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவழி தொழுவோம். அப்படி உன்னை ஏற்றினால் நீ மகிழ்கிறாய், மகிழ்ந்து எழிலான சிரிப்பு சிரிக்கிறது. எழில் நகைனர், எழிலான சிரிப்பு நீ சிரிக்கிற. அது எப்படி? நின் திருமுகத்து, உன் திருமுகத்திலே அழகான நகை சிரிப்பு தோன்றுகிறது, புன்முறுவல் தோன்றுகிறது. எமக்கு அருள, எங்களுக்காக அந்த நகைன்ற அருள் மலர்கின்ற எழில் நகைன்ற. அது ஏன் சொல்றாருன்னா, பெருமான் சிரிக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு எத்தனையோ பொருள். திரிபுரங்களை எரித்த பொழுது அவன் சிரித்தான் இல்லையா, அசுரர்களை எரித்த பொழுது அவன் சிரித்தான், அதுவும் சிரிப்பு தான். இன்னும் பல இடங்களில் சிரிக்கலாம், அதெல்லாம் சிரிப்பு தான். ஆனால் அடியார்களுக்கு சிரிக்கிறான் பாருங்க, அவரை பார்த்து, அது அழகான சிரிப்பு, அருள் சிரிப்புன்ற. அப்பர் பெருமான் குறித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் என்று சொல்றார். குமிழ் சிரிப்பும் என்பது அந்த நடராஜ பெருமான் நடனமாடுகிற பொழுது சிரிக்கின்ற ஒரு அழகான ஒரு உரு. அதை அவர் சொல்றார் என்றால், அடியார்களுக்கு அருள வேண்டும் என்றால் ஒரு சிரிப்பு சிரிப்பான் பெருமான். அதை அவர் சொல்றாரு என்ன, ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகையில்லை. உன்னுடைய திருமுகத்திலே சிரிப்பு வருகிறது, அது எங்களுக்கெல்லாம் அருள்வதற்காக. அருட்சிரிப்பாக சிரிக்கின்ற அந்த சிரிப்பை நாங்கள் காலையில் பார்க்கிறோம். ஏற்றி நின் திருமுகத்து வருகின்ற எழில் நகை, அது எமக்கு அருள் மலரும் எழில் நகை, அருளை தருகின்ற அந்த சிரிப்பு. அந்த எழில் நகை கொண்டு அதை பார்க்கிறோம் நாங்கள். நாங்கள் தரிசிக்கிற பொழுது அந்த சிரிப்பை நாங்கள் பார்ப்போம். குமிழ் சிரிப்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு நான் சொன்ன ஞாபகம், இந்த வகுப்பில் சொன்ன ஞாபகம் இல்லை, வெளியில் சொல்லியிருக்கிறேன். குமிழ் சிரிப்பு என்று அப்பர் பெருமான் பாடுறார். குறித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு என்று வருது. பாட்டை நீங்கள் திருமறையில் பார்த்தா தெரியும், மூன்று சுழி எண் இருக்கும், குமிழ் என்று. இந்த குமிழ் என்ற வார்த்தை தமிழில் கிடையாது, குமிழ் இருக்குது, குமிழ் இருக்குது, குமிழ்ன்ற வார்த்தை கிடையாது. பாட்டு எப்படி பாடிக்கணும் அப்பர் பெருமான், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், இல்லை குமிழ் சிரிப்பும் பாடியிருக்கணும். அது ஈழ் சொல்லாமல் இன்னும் சொல்லியிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அது போன்ற சொல் கிடையாது அல்லவா தமிழ், அது போன்ற சொல் கிடையாது. அதுபோல பெருமானுடைய சிரிப்பு போல எந்த சிரிப்பும் கிடையாது, அது தனி சிரிப்பு. எப்படி இந்த சொல்லாலே அடக்க முடியாதது, இருக்கின்ற சொல்லாலே அடக்க முடியாமல் ஒரு புது சொல்லை சொல்லுகிறார் குமிழ் சொன்னால். அந்த சொல் எங்குமே கிடையாது, அதுபோல் பெருமானுடைய சிரிப்பு போல் வேறு எங்குமே கிடையாது என்று அவருடைய சிரிப்பினுடைய அழகையும் பெருமையும் சொல்வதற்குத்தான் குறித்த பெருமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் சொல்றார். அதான் இங்கே, நீ திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு, அப்படிப்பட்ட குமிழ் சிரிப்பை கொண்டு நாங்கள் உங்களுடைய திருவடி தொழுகோம், திருவடியை தொழுகிறோம் என்றார். பெருமானுடைய திருவடி என்றால் இரண்டு திருவடி, ஒன்று திரோதானம் மறைப்பு சக்தி, இன்னொன்று தூக்கிய திருவடி, அது அருள். எனவே பொதுவாக திருவடி என்றால் ஞானம் கிரியை. நடராஜ பெருமானுடைய திருவடி என்றால் ஊன்றிய திருவடி திரோதானம், தூக்கிய திருவடி அருள். இந்த திருப்பள்ளி அடிச்சு திரோதான சுத்தி, திரோதானத்தை நீங்குவது. எனவே ஊன்றிய திருவடி திரோதானத்தை நிட்டு
அருளாக இருக்கின்றவருடைய திருவடியை நாங்கள் தொழுகிறோம், எங்களுக்கு அருள வேண்டும். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்மைகள் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. கமலம் என்றால் தாமரை. சேற்றிலே நிறைய தாமரைகள் பூத்திருக்கிற வயல்கள், தாமரை பூத்திருந்தால் அந்த தண்ணீர் வளமான தண்ணீர்வாங்க. அந்த வளமான தண்ணீர்ல தாமரைகள் பூத்து கிடக்கிற வயல்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்ற திருப்பெருந்துறை அந்த ஊருக்கு தலைவனே. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்மைகள் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்ற எரு கொடிவுடையாய், இந்த முன்பாட்டில் அசாங்கத்தில் கொடி என்று முடித்தார். எனவே அந்த கொடி என்று முடித்தால இங்கே ஏற்றுயர் கொடிவுடையாய், அங்கேயும் ஏறாம் கொடியினார், இங்கே ஏற்றுயர் கொடிவுடையாய் எனை உடையாய். அதை எப்படி படிக்கணும், எனையும் உடையாய் என்று அர்த்தம். அங்கே எனை உடையாய் இருக்குது, எனையும் உடையாய், என்னையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே பெருமானே, எவ்வளவு பெரிய ஆள் நீ, என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று எனையும் உடையாய் தான் படிக்கணும். ஏற்றுயர் கொடிவுடையாய் பாட்டில் எனையுடையாய் என்று இருந்தாலும் அர்த்தப்படுத்துகிற பொழுது எனையும் உடையவனாக என்னையும் உடையவனாக இருக்கிறாயே என்றார். அப்பர் பெருமான் பாடுற புற்றாயினவார் பரிகத்தில் உண்ணாமும் என்னாவில் மறந்தறியேன்னு பாடுறார். உண்ணாமும் என்னாவில் மறந்தறியேன் என்பதை உரையாசிரியர் முத்துசுவரர் என்ன சொல்றாங்க, உண்ணாம என்னாவில் மறந்தறியேன்னு பாடாதீங்க, உண்ணாமம் என்பதை எடுத்து சொல்லுக, என்னாமம் என்பதை படுத்து சொல்லுக என்ற. எடுத்து படுத்துனா என்ன அர்த்தம், உன்னுடைய பெயர் என்று பெருசா சொல்லுங்க, உரத்தி சொல்லுங்க, உண்ணாமம் அது எவ்வளவு பெரிய, என்னாவில் என்னுடைய புள்ளிய நாவினாலே, எதற்கு உதவாது என்னுடைய நாவினாலே. சேக்கிழார் நாவுக்கரசு பெருமானை பற்றி பாடுற பொழுது ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன், திருநாவுக்கரசுடைய பெருமையெல்லாம் சொல்லணும் ஒரு நா போதுமான்றார். அது திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு வளர்கின்ற திருத்தொண்டின் நெறியை சொல்றதுக்கு ஒரு நா போதுமோ, ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன்னார். அதுபோல என்னாவில் என்னுடைய நாக்களும் அதை என்னுடைய பெருமை சொல்றனே என்று உண்ணாவில் உண்ணாமம் என்னாவில் என்று, உண்ணாமம் என்பதை எடுத்து சொல்லுக, என்னாமம் என்று படுத்து சொல்லுகின்ற. அதுபோல இங்கேயும் ஏற்றுயர் கொடிவுடையாய் நல்லா சொல்லலாம், ஏற்றுயர் கொடிவுடையாய் என்று உறக்க சொல்லலாம், என்னை உடையாய் என்னையும் உடையவனாக இருக்கிறாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று. பெருமானுடைய அழகு, அழகான முகம், சிரிப்பெல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களே, எழுந்தா சிரிப்பீங்கல்லவா, எனவே எழுந்து எங்களுக்கு அந்த நகையான முகத்தை சிரிப்பான முகத்தை காட்டுங்க, மலர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் வழிபாடு செய்வதற்கு என்று முதல் பாட்டில் எழுப்புகிற பொழுது வழிபாட்டு நினைவோடு எழுப்புறாங்க என்றால், பெருமானை வழிபட வேண்டும் என்றால் அவன் எழுந்தருள வேண்டும், அவன் எழுந்தருளினால்தான் வழிபாடு. பூஜையில் கூட நாம் எல்லா பூஜா பாத்திரம் எல்லாம் வைத்திருப்போம், எல்லாம் ரெடியாக இருக்கும், பூஜை ஆரம்பிக்க முன்னாலே நம்ம அந்த சுத்தி பூத சுத்திலாம் செய்து கொண்டு பெருமானை ஆவாகனம் என்று செய்வோம். அந்த மூர்த்திமான் என்று சொல்ற அந்த மூர்த்தம் எது எந்த வடிவமோ அந்த வடிவத்திலே பெருமான் வர வேண்டும் என்று அவனை ஆவாகனம் செய்யும், ஆவாகனம் செய்து அதுக்கப்புறம்தான் நாம் பூஜை ஆரம்பிக்கிறோம். அதுபோல இங்க என்ன பண்றார், முதல்ல ஆவாகனம் செய்வது போல பெருமானை எழுந்தருளுக என்று சொல்றார். எழுந்தருளுக என்று சொன்ன பின்னால் துணை மலர் கொண்டு நாம் ஏற்றப் போகிறோம், பாராட்டப் போகிறோம், பூக்களை தூவி வழிபடப் போகிறோம் என்று வழிபாட்டு பின்னால அவர் சொல்லுகிறார். எனவே இந்த முதல் பாட்டில் பெருமானை எழுந்தருளி செய்கின்றார், ஆவாகனம் செய்கின்றார், அதுக்கு பின்னால் வழிபடுவதற்குள்ள இந்த முறைகள் எல்லாம் சொல்லி என்னை உடைவன் அல்லவானி என்று ஏற்றுயர் கொடிவுடையாய் என்னை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று சொன்ன. இந்த ஆவாகனம் செய்கின்ற பெருமான் என்று சொன்னால் பூஜையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆன்மார்த்தம் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்மார்த்தம் வைத்துக் கொண்டு ஆவாகிப்பார்கள். இலிங்கத்தில் ஆவாகனம் செய்யுது, என்னுடைய தந்தையாருக்கு அண்ணாமலையார் தான் ஆன்மார்த்தம், எனவே அண்ணாமலையார ஆவாகனம் செய்து, காஞ்சிபுரம் ஏகம்ப பெருமான் என்றால் ஏகம்ப பெருமானை ஆவாகனம் செய்து என்ற அவரவருக்கு என்ன ஆன்மார்த்தமோ அந்த ஆன்மார்த்தமூர்த்தி ஆவாகனம் செய்து நாம் வழிபடுகிறோம் என்பது சிவபூஜையினுடைய விதி. அதுபோல இங்க என்ன பண்ணார், திருப்பெருந்துறை சிவன் தான் நமக்கு அவருக்கு ஆவாகனம் செய்யணும், ஏன்னா அவர் பூஜைக்கு அவர் தான் ஆவாகம். எனவே திருப்பெருந்துறை சிவனை நீங்க வரவேண்டும் அல்லவா, நாங்கள் மலர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று
ஆவாகரம் செய்கிறார். ஆவாகரம் செய்து பின்னாலே வழிபடப் போகிறார் என்பது அந்த முதல் பாட்டு நமக்கு இருக்கிறது. அந்த போற்றி என்பது சப்த கோடி மந்திரங்களில் சிறப்பான மந்திரமாக போற்றி என்பது நாம் சொல்றோம். என் வாழ்முதலாகிய பொருளை என்றால் என்னுடைய எல்லாத்துக்கும் ஆதாரமே அல்லவா என்று ஆதாரமாக நீ இருக்கிறாய். காலை நேரம் வந்துவிட்டது பெருமானே, நீ எழுந்து எங்களுடைய வழிபாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய அருள்முகத்தை நாங்கள் பார்க்கணும், பார்த்து அருள் பெற வேண்டும். எங்களுடைய வழிபாட்டை, அன்பினால் செய்கின்ற வழிபாட்டை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த பாடலை பாடுகிறார். இது மார்கழி மாதத்தில் நாம் நாள்தோறும் பாடுகின்ற ஒரு பகுதியாக இருப்பது என்பதையும் நாம் இது நினைவு கொள்ள வேண்டும். அதனால அந்த முதல் பாட்டோடு கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறேன். வணக்கம் பெருமக்களே, வணக்கம். திருப்பள்ளி எழுச்சியில முதல் பாடலை நாம் பார்த்தோம். அடுத்த பாடலையும் பார்க்கலாம் நினைக்கிறேன். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்த்திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ நயனக் கடிமலர் மலர மற்ற அன்னலம் கண்ணாம் திரள் நிறை எறுவதும் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை செய்பெருமானே அருள்நெறி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்திருளாயே. அடுத்த பாடல்ல அருணன் இந்திரன் திசை அணுகினான், அதுக்கப்புறம் கருணையின் சூரியன் எழ என்று ரெண்டா வருது. அருணன் என்ற ஒரு வார்த்தை, சூரியன் என்ற வார்த்தை, ரெண்டுமே சூரியனை குறிக்கும் சொல்வாங்க, பொதுவாக சூரியனை குறிக்கும் சொல்வாங்க. ஆனால் சூரியன் வருவதற்கு முன்னாலே ஒரு ஒளி வருது இல்லையா, சூரியன் தெரியாது, கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியாமல் சூரியனுடைய ஒளி மட்டும் தெரியும், கதிரனுடைய ஒளி மட்டும் தெரியும். அதாவது இருள் நீங்கி விடியற்காலையில் இருள் நீங்கிய உடனே ஒரு ஒளி தெரியும், இன்னும் சூரியன் வர்றாரு. சூரியன் வருவதற்கு முன்னால் இருக்கிற ஒளி இருக்கு இல்லையா, அதைத்தான் அருணன்றாங்க. அருணன் இந்திரன் திசை, இந்திரன் திசைன்னா கிழக்கு, திசைக்காவலருக்கெல்லாம் ஒவ்வொரு திசை சொல்றோம் இல்லையா, அது இந்திரனுக்கு கிழக்கு திசை. எனவே இந்திரன் திசையிலே அருணன் அணுகினான் என்றால் சூரிய ஒளி வந்துடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் சூரியன் வரல, சூரிய ஒளி வந்துடுச்சு. அணுகினான் இருள் போய் அகன்றதுன்ற பாருங்க, அருணன் வந்து விட்டதாலே இருள் போய்விட்டது, இருள் போய் அகன்றது, உதயம் வர வேண்டும், சூரிய உதயம், சூரியோதயம் வரணும். அருணன் என்று வந்து அந்த வெளிச்சத்தினாலே இருள் நீங்கியது, சூரியனா இருக்கின்ற அந்த உண்மை சூரியன் வரணும், மேல வரணும். அது எது, இது போல என்றால் உன் மலர் திருமுகத்தின் கருணையில், உன்னுடைய முகத்திலே எப்படி கருணை ஒளி வீசுகிறதோ, இந்த கருணையின் என்றால் கருணை போலன்னு அர்த்தம். சூரியன் நாள்தோறும் எழவில்லை என்றால் எவ்வளவு சிக்கல் நமக்கு தெரியும். நாள்தோறும் இப்போ உலகத்துல எத்தனையோ இடிபாடுகள், இப்ப இருக்கிற சூழ்நிலையில் எதையுமே நம்மால செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கின்ற சூழ்நிலை, அரசாங்கம் எல்லாம் திகைக்கிறது, எவ்வளோ மருத்துவர் எல்லாம் திகைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, எது எப்படி இருந்தாலும் சூரியன் அவன் பாட்டு வராம போறான் மறையறான், இயல்பா அவனுக்கு எதையும் பாதிக்கல. காலை எழுந்து எழுந்து இருக்குது கரெக்டா, அவன் பாட்டு எழுந்துக்கிறான், உச்சிக்கு போறான், மாலை மறைகிறான். அப்போ பெருமானுடைய அருள் இருந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் எவ்வளவு இடிபாடு சிக்கல் இருந்தாலும் அவன் அருளிலே குறைபாடு இல்லை, அது சூரியன் போல. நாள்தோறும் சூரியன் எழுகின்றான் விழுகின்றான், அது ரெண்டா பிரிக்கிறார். ஒளி வருவது அருணன் போல, உன்னுடைய திருமுகம் இருக்கல்லவா அதனுடைய கருணை ஒளி, அதுபோல சூரியன் வர வேண்டும் வருகிறான். என்ன சொல்ல வர, அப்போ காலையில் எழுந்தவுடனே ஏன் சூரியனை வணங்குறோம், வேதத்துல விதிக்கப்படுவது நேரடியாக சூரியனுடைய வணக்கம், சூரிய வணக்கம் நேராக செய்கிறார். ஆனால் சைவத்துல அந்த சூரியன் என்பது பெருமானுடைய அருள், அவருடைய அருள் ஒளி அங்கே இருப்பதாலே அது பிரகாசமாக இருக்கிறது.
சூரிய பிரகாசம் என்று. அதனால வேதத்துல வணங்குற பொழுது சூரிய வணக்கம், வேதத்துல சூரிய வணக்கம். அது வேணா காயத்ரி மந்திரம்னு சொல்லிக்கலாம். வேத நிலையில சொன்னா அந்த சூரிய வணக்கம் காயத்ரி மந்திரம். ஆனால் சைவத்துல அந்த சூரியனை பெருமானுடைய அருள் இருப்பதாலே, அட்டமூர்த்தமாக ஒன்று, அட்டமூர்த்தத்தில் ஒன்றாக சூரியன் இருப்பதாலே அதை சிவசூரியன் என்று நாம சொல்றோம். எனவே காயத்ரி சிவகாயத்ரின்னு ஒன்று இருக்குது. வடமொழியா இருந்தா நான் சொல்றேன். திருமறைகள் என்ன சொல்றாங்க, அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கன் ஆவான் அறநூல் அல்லனோ அறநூறு அல்லனோன்ற அப்பர் பெருமான் பாடுற பாட்டுல சூரியனை வழிபடுகிறார்கள். அந்த அருக்கன் யார், அரண் அல்லவா, பெருமானுடைய உருவம் அல்லவா என்றால் அப்படி நீங்கள் வணங்கலான்றார். அப்ப சூரிய நமஸ்காரம் செய்யலாமா என்றால், சூரிய நமஸ்காரம் செய்கிற பொழுது எந்த கருத்திலே வழிபடுகிறோம் சூரியனை, எந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுகிறோம், அது முக்கியம். வேத மந்திரங்கள் எல்லாம் சூரியனை சூரியனாக பார்த்து சடசூரியனாக வழிபடுது. சைவம் அப்படி அல்ல. ஒரு அட்டமூர்த்த பெருமானாக இருக்கின்றவன் சூரியனாகவும் இருக்கிறான். அருக்கனில் சோதி அமைத்தோன் அருக்கனாவான் அறநூறு அல்லனோ என் அப்படி எண்ணி நாம் வழிபட வேண்டும், சிவசூரியனாக வழிபட வேண்டும். அதான் இங்க சொல்றார், உன் அருள் திருமுகம் இருள் போய் அகன்றது, உதயம் நீ மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ. உன்னுடைய கருணை முகம் எழுகின்றதல்லவா, அதுபோல் பின்னால சூரியன் வரப்போகிறான் எழையட. நயன கடிமலர் மலர, சூரியன் வந்தால் மலர்கள் மலரும். அதுபோல பெருமானை நீ எழுந்தினால் உன்னுடைய கண்கள் மலர்கின்றது, எங்களுடைய கண்கள் மலருது உன்னை பார்ப்பதனால். சூரியன் எழ 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 எழும்படி கொஞ்சம் கொஞ்சமா எழுகின்ற எழ எழ நயனக்கடி மலர் மலர, கண்களாகிய மலர்கள் எல்லாம் விரிந்திருக்கிறது மலர்கின்றது மலர. மற்ற அண்ணல் எங்கள் தலைவன் நீ அல்லவா அண்ணல், அங்கண்ணாம் அங்கடனாம் என்றால் அங்கன். அந்த இடத்துல திரள் நிறை அறுபதம் முரல்வன, கூட்டமாக வண்டுகள்லாம் வைக்க ஆரம்பித்து விட்டன தேனி சேகரிப்பதற்காக. மலர்களே இப்பொழுது வண்டுகள்லாம் போகுது. அறுபதம், அறுபதம் என்றால் வண்டுகள் அர்த்தம், தேனீக்கள் மலர்களை தேர்ந்தெடுக்கின்ற வண்டுகள். ஆறு கால் அதற்கு உண்டு, எனவே ஆறு பதம், பதம்னா காலங்க. அறுபதம் என்றால் ஆறு கால் உடைய வண்டுகள் தேனீக்கள் எல்லாம் இப்பொழுது முரல்வன முரல்கின்றது. இவை ஓர் திருப்பெருந்துறை சிவபெருமானே, இவற்றையெல்லாம் ஓர் என்றால் ஆராய்ந்து பார். காலையில் அருணன் வந்துவிட்டான், இருள் அகன்றது, சூரியன் எழுகின்றான், மலர்கள் மலர்கின்றன, அதனால் வண்டுகள் வைக்கின்றன, இதெல்லாம் காலை நிகழ்ச்சிகள். என இவை ஓர் திருப்பெருந்துறை சிவபெருமானே, இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து எழுந்துருங்க. அருள்நிதி தலைவரும் ஆனந்த மலை, அருள்நிதியாய் நிதி பொருள் நிதி என்பது வேறு, நிதிக்குவை நீ தருவது அருள், அருள்நிதியை தருகிறாய் என்றால் அதை விட என்ன எங்களுக்கு வேண்டும். எனவே பொருள் நிதி தருவது என்பது வேறு, நீ அருள்நிதி தர வருகின்ற ஆனந்த மலையாக இருக்கிறாய். அலைகடரே பள்ளி எழுந்தருளாயே என்று ஆனந்த மலையாக சொன்னார், அலை கடலாக சொன்னார். ஆனந்த மலை என்பதனாலே அவன் ஆனந்தத்தை தருகிறான் என்பது, அலைகடல் என்பதனாலே அந்த கடல் அலை நம்மை வந்து கரையில் இருக்கின்ற நம்மை சேரும். அதுபோல் பெருமானுடைய அருள் அங்கே இருந்து வந்து நம்மை சேருகிறது என்பதனாலே அலைகடலே பள்ளி எழுந்திருளாயே என்று. கடல் அளக்க வராது என்றாலும் கடல் ஆட வரும். கடலை போய் ஆடலாம், நீராடலாம், கால்களை தொட்டு கொண்டு போகும், அது மகிழ்கிறது. அப்ப நமக்கு எவ்வளவு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. அதுபோல ஆனந்த மலையாக இருக்கின்ற பெருமான், சிவானந்தத்தை தருகின்ற பெருமான், அலைகடல் போல அலைகளினாலே வந்து நம்மை தழுவிக் கொள்கிறான். பெரும் கருணையாளனாக இருந்தாலும் அந்த கடல் எவ்வளவு பரப்பு, பெரிய பரப்பு, கடக்க முடியாத பரப்புடைய அந்த கடலுடைய அலைகள் நம்மை தீண்டி மகிழ்கின்றன அல்லவா. அதுபோல் பெருமானுடைய அருள் நமக்கு வந்து கடல் அலை போல் சேருகிறது என்பதை வைத்துத்தான் அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று சொன்னார். அருணன் இந்திரன் திசை அணுகினன், இருள் போய் அகன்றது,
உதயம் நீ மலர்த்திரு முகத்தில் கருணையின் சூரியன் ஏழையழ நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் நம் கண்ணாம் திறநிறை அறுபதம் முரல்வன இவையோ திரு இவை ஓர் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அருள்நெறி தலைவரும் ஆனந்தமலையே அலகடவே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னார். புராண ரீதியாக சொல்லுகிற பொழுது அருணன் என்பவன் கால் இல்லாதவன் உடம் என்றும் அவன்தான் தேரோட்டி கொண்டு வருவான். சூரியனுக்கு தேரோட்டி அருணன் தான், ஆனால் அவன் உடம் கால் முடமா இருப்பதாலே அவன் மெல்ல வருகிறான் என்று அந்த அருணனை பற்றி சொல்றது புராணமாக இருக்கிறது. புராணத்தில் அவன் கால் இல்லாதவன் என்று அருணனை சொல்கிறார்கள். சூரியனுக்குடைய தேரை ஓட்டி வருகின்றவன் அருணன் என்ற ஒரு வழக்கம் புராண வழக்கமாக அது நமக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதெல்லாம் அதுவரையில் நாம் இன்றைக்கு அந்த பள்ளி எழுச்சியை நாம் நிறுத்தி வைக்கலாம். நாளைக்கு நாம் அடுத்த வாரத்தில் அதை மீண்டும் சிந்திக்கலாம் என்று நான் கூறுகிறேன்.